ஈரோடு கிழக்கு தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் திமுக கூட்டணி கட்சியினர் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து கோவை துடிலூரில் திமுகவினர் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கியும் கொண்டாடினர். ஈரோடு கிழக்கு தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை இன்று வெளியானது. இதில் அதிமுக கூட்டணி வேட்பாளரை விட திமுக கூட்டணி வேட்பாளர் காங்கிரஸ் கட்சியின் இவிகேஎஸ் இளங்கோவன் வெற்றி பெற்றுள்ளார். இதை கொண்டாடும் விதமாக திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் பல்வேறு இடங்களில் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்பு வழங்கியும் கொண்டாடி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கோவை துடிலூரில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் டி பி சுப்பிரமணியம் தலைமையில் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கியும் கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் இரண்டாவது வட்ட கழக செயலாளர் சண்முகம், துணைச் செயலாளர் தமிழ்நிதி, முன்னாள் மாவட்ட அவைத்தலைவர் வேணா பழனியப்பன், மாவட்ட மாணவரணி துணை அமைப்பாளர் நிதியரசு, கழக நிர்வாகிகள் ஆறுச்சாமி, வெற்றி செல்வன், மனோன்மணி, ராஜகோபால், சிடிசி சுப்பிரமணியம், வாசு, பழனிசாமி, சின்னசாமி, அயூப்கான், இம்ரான்கான், சுபாஷ், காங்கிரஸ் பேரியக்கத்தைச் சேர்ந்த நாகராஜ், சிங்காரவேலன் மற்றும் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த தோழர்கள் திரளாக கலந்து கொண்டனா்.